ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து டீப் நெக் தியரியோட பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்ட் ஒன் வீடியோ வந்து டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற டீப் நெக் தியரி வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற டீப் நெக் தியரி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு எந்த வீடியோ மெத்தடில் நீங்கள் டீப் நெக் ப்ளவுஸ் தைச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல வந்து நான் வந்து டெய்லரிங் மெத்தடில் டீப் நெக் தியரி வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேசிக்கை வந்து நான் வந்து பேட்டர்ன் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேசிக் பேட்டர்னில் ஒவ்வொருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து தனியாக வந்து வீடியோட லாஸ்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெய்லரிங் மெத்தடில் டீப் நெக் தியரி பேசிக் பேட்டர்னை வந்து போடலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோட பிளவுஸோட லென்த் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட பிளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 13.5 என்னோட பிளவுஸோட லென்த்து. ஸோ நான் முதல்ல என்னோட பிளவுஸோட லென்த்தை வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஷோல்டர். ஷோல்டர் வந்து உங்க ஃபுல் ஷோல்டரை ரெண்டால டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபுல் ஷோல்டரை நான் ரெண்டால டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 7 ஆன்சரா வருது. ஸோ நான் வந்து என்னோட ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப நெக்கோட வித்து. இப்போ நெக் வித்துக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் டிவைட் பை 12. உங்கள் ஃபுல் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை 12 வகுத்தா என்ன ஆன்சர் வருமோ அந்த அளவுக்கு நெக்கு வித்து வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஃபுல் செஸ்ட்டை 12 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த அளவுக்கு என்னோட நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நான் ஒவ்வொரு இன்ச்சும் வந்து நெக்கை வந்து இறக்கும் போது ஒரு ஒரு 1/4 இன்ச்சும் வந்து ஷோல்டரில் வந்து நான் கம்மி பண்ணியிருப்பேன். ஸோ சேம் மெத்தட் தான் இதுலேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும் இதில் வந்து வரும். ஓகேவா? இப்போ நான் 11 இன்ச்சு நெக்கோட லென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட நெக்கோட டெப்த் வந்து நான் ஒரு 11 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 11 இன்ச்சுக்கு நான் வந்து அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்குள்ள என்னோட நெக்கோட ஷேப், அந்த கர்வ் ஷேப் வந்து நான் வரையறேன். இப்ப கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்க நெக்கோட டெப்த் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அத்தனை 1/4 இன்ச்சு வந்து உங்க ஷோல்டர்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்ப 11 இன்ச் லென்த் அப்படின்னா 11 1/4 இன்ச்சை வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து குறைச்சிடணும். நம்மளோட கரெக்டான ஷோல்டர்ல இருந்து எத்தனை இன்ச்சு வந்து கீழே இறக்குறோமோ அத்தனை முறை 1/4 இன்ச்சை கம்மி பண்ணணும். புரிஞ்சுதா? இப்ப நான் 11 இன்ச் வந்து இறக்கியிருக்கேன் நெக்கோட ஆழம். அப்போ 11 1/4 இன்ச்சை வந்து நான் என்னோட ஷோல்டர்ல கம்மி பண்ணணும். புரியுதா? நான் என்னோட ஷோல்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட ஸ்கேலை வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்கேலை வச்சுட்டு நான் 11 முறை 1/4 இன்ச்சை கவுண்ட் பண்ணால் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இங்கே வருது எனக்கு. ஓகே, நான் 11 முறை 1/4 இன்ச்சை கம்மி பண்ணும்போது எனக்கு இங்கே வருது. ஸோ இங்கே வந்து ஒரு மார்க் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ இதுதான் வந்து என்னோட ஷோல்டர். 11 இன்ச்சு நான் வந்து இறக்கும்போது என்னோட ஷோல்டர் இது வரைக்கும் தான் வந்து வரும். புரியுதா? இப்போ ஷோல்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மார்க்கிங்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்ட்டு மெஷர் பண்ணலாம். எனக்கு வந்து
4.2 இருக்கு. இந்த 4.2 அப்படியே வந்து நம்ம கீழே ஆர்மோலுக்கு வந்து இறக்கிக்கணும். ஓகே, இறக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா லைன் பண்ணிட்டு இதுதான் வந்து நம்மளோட ஆர்மோல் லைன். ஓகே, இப்ப இந்த ஆர்மோல் லைன்ல நம்மளோட செஸ்ட் லைனை வந்து வரையணும். இப்ப என்னோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நான் நாலால டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 8.6 வருது. ஸோ அந்த 8.6 நான் வந்து இங்க மார்க் பண்ணிட்டேன். இப்ப இதுக்குள்ள என்னோட ஆர்மோல் கர்வ் வந்து நான் வரையணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா இந்த ஷோல்டர் எவ்வளோ வந்ததோ அது அப்படியே நீங்க ஆமோலுக்கு வச்சிருக்கீங்க, இது எப்படி எல்லாருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இது வந்து பேசிக் பேட்டர்ன். ஓகே, எல்லாருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டா இருக்குமானா ஓரளவு தான் இருக்கும். இதுல வந்து நம்ம இந்த ஆமோல் கர்வ் வந்து பெருசாவது சின்னதாவது அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆமோல் லைனை வந்து நம்ம கூட்டவோ குறைக்கவோ செய்யணும் கண்டிப்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் பேட்டர்ன். ஓகேவா? இந்த பேசிக் பேட்டர்னை வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரோட பாடிக்கு ஏத்த மாதிரி இந்த ஆர்மோல் லைனை எக்ஸ்ட்ரா பண்ணவோ இல்ல கம்மி பண்ணவோ செய்யணும். ஓகே, அதை நான் வீடியோட லாஸ்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இது வந்து பேசிக். ஓகே, இப்ப என்னோட நெக்கோட டீப் 11 இன்ச்சா இருக்கும்போது என்னோட ஷோல்டர் வந்து இவ்வளவுதான் இருக்கு, இதுதான் என்னோட ஷோல்டர். ஸோ ஷோல்டருக்கு என்ன வந்ததோ அதை அப்படியே நான் ஆமோலுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து செஸ்ட் மார்க் பண்ணிட்டு இதுல வந்து நான் வந்து கர்வ் கொடுத்துப்பேன். இதுதான் வந்து என்னோட 11 இன்ச்சுக்கான என்னோட ஷோல்டர் ஆமோல். ஓகே, இதுவே நீங்க 10 இன்ச்சு எனக்கு வந்து நெக்கோட ஆழம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட ஆழம் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப அந்த 10 இன்ச்க்கு வந்து இந்த கர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப என்னோட நெக் வந்து எனக்கு 10 இன்ச் வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும், 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் கணக்கு. ஸோ இங்க 10 இன்ச் வந்து நான் இறக்கிருக்கேன். அப்ப என்னோட ஃபுல் ஷோல்டர்ல 10 முறை 1/2 இன்ச்சை நான் கம்மி பண்ணணும். ஓகே, புரியுதா? அப்ப என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இருக்குல்ல, இங்க ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஸ்கேல வச்சுக்கிறேன், வச்சுட்டு 10 முறை 1/2 இன்ச்சை கம்மி பண்றேன். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 முறை. இப்ப எனக்கு 10 முறை நான் கம்மி பண்ணும் போது எனக்கு இங்க வருது. சோ இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கோ இதுதான் வந்து என்னோட ஷோல்டர். என்னோட நெக்கு 10 இன்ச் ஆழத்துக்கு என்னோட ஷோல்டர் இவ்வளவுதான் வரும். ஓகேவா, புரியுதா? இப்போ இங்கிருந்து இங்க ஷோல்டருக்கு என்ன வந்ததோ அது அப்படியே கீழே வந்து ஆமோலுக்கு வந்து இறக்க போறோம். ஓகே, ஸோ எனக்கு இங்கிருந்து 4.6 இருக்கு. அந்த 4.6 அப்படியே நான் கீழே வந்து இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு இப்ப இதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து நான் செஸ்ட் லைன் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஓகே, செஸ்ட் லைன் வரைஞ்சிட்டு அதுல என்னோட செஸ்ட் லைன் வரைஞ்சிட்டேன். இப்ப இதுக்குள்ள வந்து என்னோட ஆர்மோல் கர்வ் கொடுத்து நான் வந்து டிரா பண்ணிப்பேன். ஓகே, இப்ப நெக்கோட ஆழம் வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு எனக்கு வேணும் அப்படின்னா 9 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட 9 இன்ச்சு. இதுக்குள்ள வந்து நம்ம கர்வ் கொடுத்து நெக்கை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ என்னோட 9 இன்ச்சு ஆழமுள்ள நெக்குக்கு வந்து நான் என்ன பண்ணணும், 9 முறை 1/2 இன்ச்சு என்னோட ஷோல்டர்ல வந்து நான் குறைக்கணும். ஓகே,
ஸோ என்னோட ஒரிஜினல் ஷோல்டர் இது. இதுல ஸ்டார்டிங்ல இருந்து 9 முறை நான் வந்து குறைக்கணும். புரியுதா? ஸோ பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, 9 முறை நான் குறைச்சிட்டேன். 9 முறை நான் குறைக்கும் போது இங்கிருந்து இது வரைக்கும் தான் வந்து என்னோட ஷோல்டர் வந்து வருது. ஸோ இதுதான் என்னோட ஷோல்டர். ஓகே, 9 இன்ச் ஆழத்துக்கு என்னோட ஷோல்டர் இவ்வளோ வருது. நான் என்னோட ஒரிஜினல் ஷோல்டர்ல இருந்து 9 முறை கம்மி பண்ணும்போது இங்கிருந்து இது வரைக்கும் என்னோட ஷோல்டர் வருது இல்லையா. இப்ப இதை வந்து நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே நான் ஆமோலுக்கு வந்து அப்படியே இறக்கிக்கிறேன். ஓகே, இப்ப இதுக்கு வந்து நான் செஸ்ட் லைன் வரைஞ்சிட்டு இதுல கர்வ் கொடுத்து நான் வந்து ஆமோல் கர்வ் வந்து பண்ணிப்பேன். ஓகே, இப்ப கான்செப்ட் என்னன்னா, கீழே எத்தனை இன்ச் நம்ம இறக்குறோமோ அத்தனை கால் இன்ச்ச நம்மளோட ஷோல்டர்ல குறைச்சிட்டே வரணும். புரியுதா? இப்ப எனக்கு 8 இன்ச் நெக் வேணும். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் 8 இன்ச் நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, 8 இன்ச் நெக்குக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட 8 இன்ச் நெக்குக்கான பாக்ஸ். இதுக்குள்ள நான் என்னோட நெக்கோட ஷேப் வந்து வரைகிறேன். ஸோ நான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்ப 8 இன்ச் நான் வந்து இங்க கீழே இறக்கியிருக்கேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணணும், 8 முறை என்னோட ஷோல்டரை வந்து நான் குறைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து என்னோட ஸ்கேலை வச்சு 8 முறை வந்து நானே என்னோட ஷோல்டரை குறைக்க போறேன். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ எனக்கு 8 இங்க வருது. ஸோ என்னோட நெக்கோட டெப்த் வந்து 8 இருக்கும்போது என்னோட ஷோல்டர் இவ்வளோதான் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்ட்டு நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ எனக்கு 5.1 வந்துருக்கு. அந்த 5.1 அப்படியே வந்து நான் ஆமோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து கீழே அப்படியே செஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து 7 இன்ச். இப்ப 7 இன்ச் நெக் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து 7 இன்ச் வந்து கீழே வந்து மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட 7 இன்ச் நெக்குக்கான பாக்ஸ் இது. இதுக்குள்ள வந்து நான் என்னோட நெக்கோட ஷேப்பை வந்து வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்ப இதுதான் வந்து என்னோட 7 இன்ச் நெக்கோட டெப்த். ஸோ நான் 7 இன்ச் நான் நெக்கு இறக்கும் போது அஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபுல்லா இந்த ஷோல்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்து 7 முறை வந்து 1/2 இன்ச் நான் கம்மி பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 7 இங்க வருது. ஸோ என்னோட நெக்கோட ஆழம் 7 இன்ச்சா இருக்கும்போது என்னோட ஷோல்டர் இவ்வளோதான் இருக்கணும். ஓகே, என்னோட கரெக்ட் ஷோல்டர்ல இருந்து நான் இவ்வளோ இன்ச்சை வந்து கம்மி பண்ணி தான் வந்து வைக்கணும். புரியுதா? ஸோ இப்போ இங்கிருந்து இங்க எவ்வளோ மெஷர் இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு 5.5 இருக்கு. அதை அப்படியே வந்து நான் கீழே ஆமோலுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே வந்து செஸ்ட் லைன். ஓகே, ஸோ செஸ்ட் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்ப இது உள்ள ஆஸ்டிஷியலா கர்வ் வந்து நான் கொடுத்துப்பேன். ஓகே, ஸோ இப்ப இதே மெத்தடை யூஸ் பண்ணி நான் மற்ற லென்த்துக்கும் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் கான்செப்ட் தான். நீங்கள் நெக்கோட
ஆழம் வந்து எத்தனை இன்ச் அதிகம் பண்ணுறீங்களோ அத்தனை முறை கால் இன்ச்சை வந்து நீங்கள் ஷோல்டரில் வந்து குறைக்கணும். ஓகே, இப்போ 10 இன்ச் கழுத்தோட ஆழம் வைக்கிறீங்க அப்படின்னா 10 முறை கால் இன்ச் வந்து ஷோல்டரில் கம்மி பண்ணணும். அதுவே கழுத்தோட ஆழம் 11 இன்ச் அப்படின்னா 11 கால் இன்ச்சை நீங்கள் ஷோல்டரில் கம்மி பண்ணணும். இதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு நெக்கோட ஆழம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷோல்டரில் 1/2 இன்ச்சை வந்து கம்மி பண்ணிகிட்டே வாங்க. நானும் வந்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா நெக்கோட ஷேப்புக்கும் இதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நெக்கோட ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது நம்மளோட பேசிக்கான ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன்லேருந்து ஏதாவது ஒரு நெக்கு லென்த்து மட்டும் நான் தனியாக எடுத்து வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது ஆமோலில் என்ன கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ முதல்ல வந்து நம்ம ப்ளவுஸோட லென்த் எவ்வளவோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் என்னோட ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணிக்கிறேன், நீங்களும் உங்களோட ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல நெக்கோட வித்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு 7 இன்ச் வந்து கீழே அப்படியே வந்து நான் இறக்கிக்கிறேன். இந்த 7 இன்ச்சுக்கு வந்து அப்படியே வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளோட 7 இன்ச் நெக்கோட டெப்த் இறக்கணும் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் வந்து இங்க மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க 7. ஓகே, இந்த மார்க்கிங்ல இருந்து இது வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, சோ 7 வந்து நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். சோ அங்கிருந்து நான் என்னோட ஷோல்டர் வந்து எனக்கு 5.5 வருது இங்கிருந்து. ஓகே, நான் மேல வந்து இங்க 7 வந்து மார்க் பண்ணிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ இங்க இருந்து இது வரைக்கும் 5.5, அந்த 5.5 வந்து நான் என்னோட ஷோல்டரா மார்க் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நெக்கோட வித் ஆஸ் யூஷுவல் வச்சுட்டேன், லென்த் 7 வந்து நான் வச்சுட்டேன். ஓகே, சோ இந்த மாதிரி தான். இப்ப சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 9 இன்ச் வேணும் அப்படின்னா, சோ நான் வந்து நார்மலா வந்து பிளவுஸோட லென்த் மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிட்டு 9 இன்ச்சுக்கு வந்து நான் நெக்கோட லென்த்தை வந்து வரைஞ்சிருவேன். வரைஞ்சிட்டு நெக்கோட வித்தும் நான் வந்து வரைஞ்சிருவேன். ஸோ 9 இன்ச்சுக்கு நான் ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், இங்க இருக்கு பாருங்க, இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 9 இன்ச்சுக்கு இந்த 9 நீங்க போட்டிருக்கல, இந்த கோட்லேருந்து எனக்கு 4.75 தான் வந்து ஷோல்டர் வந்து வருது. ஸோ 9 இன்ச்சு நான் இறக்கணும்னா 4.75 வந்து நான் ஷோல்டர் வைக்கணும், ஆமோலும் வந்து நான் 4.75 வந்து வைக்கணும். ஓகே, இதுவே நான் 10 இன்ச் இறக்குறேன் அப்படின்னா இந்த 10 இன்ச்சுக்கு வந்து நான் 10 வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த கோடு. ஸோ நான் 10 இன்ச் வந்து நெக்கோட ஆழம் வைக்கும் போது என்னோட ஷோல்டர் வந்து இங்கிருந்து 4.6 தான் வந்து எனக்கு ஷோல்டர் வந்து வருது. ஓகே, இதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிட்டீங்கன்னா நம்பர்ஸும் போட்டு வச்சிருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் 7 இன்ச்சுக்கு வந்து என்னோட நெக்கோட ஆழம் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 7 இன்ச்சுக்கு வந்து என்னோட ஷோல்டர் வந்து 5.5 இருந்தது இல்லையா, அது அப்படியே வந்து நான் எடுத்து இந்த பேட்டர்ன்ல வந்து வச்சிட்டேன். வச்சுட்டு இப்ப அதே 5.5 அப்படியே நான் ஆமோலுக்கு வந்து கீழே அப்படியே இறக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் இப்படி இறக்கிட்டேன். ஸோ இந்த ஆமோல ஒட்டின மாதிரி என்னோட செஸ்ட் அப்படியே வந்து நாமோல ஒட்டின மாதிரி வரைஞ்சிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்ப இது உள்ள நான் கர்வ் வந்து வரையணும் இல்லையா, என்னோட ஆமோல் கர்வ். ஸோ இந்த ஆமோல நான் வந்து மிட்டை வந்து கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா ரஃபா வந்து இப்ப என்னோட ஆமோல ரெண்டால டிவைட் பண்ணா எவ்வளவு வருதோ எனக்கு 7 வருது. சோ நான் வந்து ரஃபா வந்து ஒரு கர்வ் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் சோ இந்த மாதிரி வந்து நான்
ஒரு கர்வ் வந்து போடுறேன். இப்ப இந்த கர்வ் வந்து நான் மெஷர் பண்றேன், எனக்கு கரெக்டா 7 வருதா அப்படின்ட்டு. சோ இப்ப பாருங்க எனக்கு 7 வரல, 7.5 வருது. சோ வந்து 1/2 இன்ச் வந்து எனக்கு அதிகமா வந்து வருது. சோ இந்த மாதிரி டைத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, எனக்கு 1/2 இன்ச் வந்து ஜாஸ்தி வருது இல்ல, இந்த 1/2 இன்ச வந்து நீங்க ஆர்ம் ஹோல்ல கம்மி பண்ணிக்கலாம். தாராளமா வந்து இந்த ஆர்ம் ஹோல் லைன்ல 1/2 இன்ச வந்து நீங்க குறைச்சிக்கலாம். ஓகே, சோ எனக்கு இங்க அதிகமா வருது இல்ல, இந்த கர்வ் வந்து எக்ஸ்ட்ராவா. சோ நான் என்ன பண்றேன், ஒரு 1/2 இன்ச் மேல ஏத்துறேன். 1/2 இன்ச் மேல ஏத்திட்டு அப்படியே வந்து நான் லைன் போட்டு இப்ப இங்கிருந்து இது வரைக்கும் இதோட மிட்ட கண்டுபிடிச்சு அதுல வந்து நான் என்னோட கர்வ் வந்து வரைய போறேன். ஓகே, இது மிட்ட வரும். அப்ப இதுக்கு வந்து நான் என்னோட கர்வ் வந்து வரையணும். இப்ப இந்த கர்வ் வந்து நான் செக் பண்ணி பாக்குறேன், என்னோட ஆம்போல ரெண்டால டிவைட் பண்ண எனக்கு 7 வருது இல்ல, அது கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஓகே, எனக்கு வந்து 7 வந்து கரெக்டா வருது. ஓகே, சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆம்போலோட ஹைட்ட வந்து நம்ம தேவைக்கேற்ப குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். அதாவது இந்த கர்வ் வந்து, இந்த கர்வ் வந்து நம்மளுக்கு கரெக்டா அடங்கணும், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஆம்போல் கர்வ் வந்து நம்மளுக்கு கரெக்டா அடங்கணும். ஓகேவா, அது வந்து கரெக்டா வர வரைக்கும் நம்ம இந்த ஆம்போல் லைனை கொஞ்சம் கம்மியும் பண்ணலாம், அதிகமும் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்க 1/2 இன்ச்சா எக்ஸ்ட்ராவும் பண்ணிட்டு தாராளமா போலாம். அதே மாதிரி நம்ம குறைச்சிட்டும் வந்து வரலாம். ஓகே, நம்மளுக்கு மெயின் இந்த ஆர்மோல் கர்வ் வந்து கரெக்டா வரணும். ஓகேவா, சோ நீங்க இந்த பேட்டர்ன்ல வந்து நம்ம ஷோல்டருக்கு என்ன வச்சாங்களோ அதை அப்படியே தூக்கி ஆம்போலுக்கு வச்சாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஷோல்டருக்கு என்ன வச்சோமோ அதை தூக்கி அப்படியே ஆம்போலுக்கு வந்து நம்ம வச்சுட்டோம். இதுல வந்து நம்ம குறைக்க கூடாது, ஆனா நம்மளுக்கு ஆம்போலுக்கு கரெக்டா வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது இல்ல. அதனால தான் நான் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன். இது வந்து பேசிக். ஓகே, இந்த பேட்டர்ன் பேசிக். இந்த பேட்டர்னை வச்சு நம்ம பேசிக்கா வந்து வரைஞ்சிட்டு நம்மளுக்கு ஒவ்வொருத்தர் பாடிக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த ஆம்போல் லைனை கூட்டவோ குறைக்கவோ தாராளமா செய்யலாம். ஓகேவா, இப்போ வந்து இந்த பேசிக்கான டீப் நெக் பேட்டர்னை வச்சு நாமளாக வந்து ஒரு பேட்டர்ன் போடும்போது நம்ம ஆர்மோல் லைனில் வந்து நம்ம ஆர்மோல் கர்வுக்கு ஏற்ற மாதிரி ஆர்மோல் லைனை கூட்டணும் குறைக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஆர்மோலில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒரு ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேசிக் பேட்டர்னை வச்சு நிறைய இடத்துல நம்ம பேட்டர்ன் போடும்போது சேஞ்ச் பண்ண வேண்டியது கண்டிப்பாக வரும். ஓகேவா, அதே வந்து நீங்கள் வெறும் டீப் நெக்காக விட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடும். டீப் நெக் ப்ளஸ் ப்ராடாகவும் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நெக்கு வித்துலேயும் வந்து குறைக்க வேண்டியது வரும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டும்தான் வரும். ஸோ நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 1 வீடியோவும் பாருங்கள், 2 வீடியோவும் பாருங்கள். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களோட டீப் நெக் ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டீப் நெக் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.